மேட்டூர் அணையிலிருந்து குருவி சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு நடவடிக்கை ஆந்திர அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனாவுக்கான ஆயுர்வேத மருந்து விற்பனை ஜூன் 7 முதல் தொடக்கம் இணையதளம் மூலம் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் மருந்து விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு தமிழகத்தில் 24405 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சிகிச்சை பலனின்றி ஒரே நாளில் 460 பேர் உயிரிழப்பு மாவட்ட அளவிலான பாதிப்புகளின் அடிப்படையில் ஊரடங்கில் தளர்வுகளை அறிவிக்கலாம் தமிழக அரசுக்கு நிபுணர்கள் குழு பரிந்துரை கேரளாவில் தொடங்கியுள்ள தென்மேற்கு பருவமழை 4 மாதங்களுக்கு நீடிக்கும் தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல் இந்தியாவின் ஏற்றுமதி நடப்பாண்டு மே மாதத்தில் 2 லட்சம் கோடியே 41 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அந்த நிறுவனங்களிடம் இருந்து பொதுமக்கள் இழப்பீடு கோர முடியாத பாதுகாப்பை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வாட்ஸ்அப் பயனாளர்கள் புதிய தனிநபர் சுதந்திர கொள்கையை ஏற்க செய்வதற்காக தந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் கவுன்சிலருமான ராகேஷ் பண்டிதா கொல்லப்பட்டார் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சான்றிதழ் 7 ஆண்டுகள் மட்டுமே செல்லும் என்ற நடைமுறையை மாற்றி ஆயுட்காலம் வரை செல்லும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வை மத்திய அரசு ரத்து செய்துள்ள நிலையில் பிளஸ் டூ தேர்வை ரத்து செய்வதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் ரிக்டர் அளவுகோலில் 6 அலகுகளாக பதிவான சக்தி வாய்ந்த நில அதிர்வு காரணமாக வீடுகள் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆதரவுடன் தொழிலாளர் கட்சியின் தலைவரான ஐசக் ஹெர்சாக் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தென்சீன கடல் பகுதியில் அமைந்துள்ள மலேசிய நாட்டின் வான் எல்லைக்குள் சீன விமானங்கள் அத்துமீறி நுழைந்து உளவு பார்ப்பதாக மலேசிய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது டோக்கியோவில் ஜூலை 23ஆம் தேதி தொடங்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளும் இந்திய வீரர்களுக்கான சீருடையை விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார் குருவி சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா பாசன விவசாயத்துக்காகவும் குருவை சாகுபடிக்காகவும் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மேட்டூர் அணை நீர்த்திறப்பால் 8 மாவட்டங்களில் சுமார் 5.21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மேட்டூர் அணை நீர்மட்டம் 97.13 அடியாகவும் நீர் இருப்பு 61.43 TMC உள்ளது ஆகவும்
ஆந்திர மாநிலம் ஆனந்தையாவின் மருந்து விநியோகம் வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும் எனவும் சைல்டு டீல் டாட் ஐஎன் என்ற வெப்சைட் மூலம் மருந்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் நெல்லூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் மருந்தை வாங்குவதற்கு யாரும் கிருஷ்ணப்பட்டினம் வரக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல்லூர் மாவட்டம் கிருஷ்ணப்பட்டினத்தைச் சேர்ந்த ஆனந்தையா கொரோனா நோயாளிகளுக்கு தயாரித்து வழங்கிய நாட்டு மருந்தில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அம்சங்கள் இல்லை என இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் அதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸை அழிக்கும் திறன் படைத்தது என்று கூற இயலாது என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆனந்தையாவின் மருந்தை கொரோனா பாதித்தவர்கள் ஆங்கில மருந்துடன் உட்கொண்டு பலனடையலாம் என்று ஆந்திர மாநில அரசு கூறியுள்ளது. மேலும் ஆனந்தையா தன்னுடைய மருந்தை பொதுமக்களுக்கு விநியோகிக்கலாம் என்றும் ஆந்திர அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் ஆனந்தையா மருந்து தயாரிக்கும் பணிகளை கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மருந்து தயாரிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் அங்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நெல்லூர் மாவட்ட ஆட்சியர் சக்கரதர் பாபு மலைவாழ் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் மருந்து தயாரிக்க தேவையான தேன் சேகரித்து வழங்கப்படும் என்றும் மருந்து வாங்குவதற்கு யாரும் கிருஷ்ணப்பட்டினம் வரக்கூடாது என்றும் கூறியுள்ளார். இது தவிர சைல்டு டீல் டாட் ஐஎன் என்று வெப்சைட் மூலம் இந்திய மக்களுக்கு மருந்து விநியோகம் நடைபெற உள்ளது என்றும் இந்த வெப்சைட் மூலம் மருந்து தேவையுள்ளவர்கள் தங்கள் பெயர், விலாசம், மொபைல் எண்கள் ஆகியவற்றை பதிவு செய்து தபால், கொரியர் ஆகிய சேவைகள் மூலம் மருந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மேலும் 24,405 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1,64,000 பேருக்கு பரிசோதனை செய்ததில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. மொத்த பாதிப்பு 21,72,751 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பெற்று வந்த 460 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 32,221 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். சுமார் 2,80,000 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் கொரோனா இரண்டாவது அலை பரவல் காரணமாக கடந்த மாதம் 10 முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஆனால் தொற்று பாதிப்பு குறையாததை அடுத்து பின்னர் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த ஊரடங்கு வருகிற 7 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமலில் இருந்தாலும் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறி, மளிகைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஊரடங்கு தளர்வை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்று நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் 3 ஊரடங்கு அமலில் இருந்தாலும் மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியாக சீரான தொற்று பாதிப்பு குறையவில்லை எனவும் இதனால் மாநிலம் முழுவதும் ஊரடங்கை தளர்த்துவது என்பது கடினமானது என நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. சென்னை மண்டலத்தில் பாதிப்புகள் வெகுவாக குறைந்துவிட்டாலும் மேற்கு மண்டலத்தில் பல பகுதிகளில் புதிய பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறைந்த தொற்று விகிதம் மற்றும் காலியான மருத்துவமனை வார்டுகளை கொண்ட ஒரு மண்டலத்தில் ஊரடங்கை நீட்டிப்பதில் அர்த்தமில்லை என்பதால் மாவட்ட அளவிலான தொற்றுநோய் காரணிகளின் அடிப்படையில் தடைகளை நீட்டிப்பது அல்லது குறைப்பது பற்றி முடிவு செய்ய வேண்டும் என நிபுணர் குழு அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 4 நீடிக்கும் இந்த பருவமழை இந்த ஆண்டு சராசரியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விரைவில் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உட்பட 10 இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மற்றும் 5 தேனி, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் 6 தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 38 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாவட்டம் மாவட்டம்
எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும் தெரியலங்க. மொத்தம் 32 இன்ச்சு, 5 மாவட்டம் பிரிச்சாங்க, மொத்தம் 37 மாவட்டம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே நக்கம்பாடி கிராமம் உள்ளது. இக்கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியின் நீர் ஆதாரத்தை நம்பி சாகுபடி செய்வது வழக்கம். சம்பா குறுவை சாகுபடி முடிந்த நிலையில் மீன்பிடி திருவிழா நடைபெறும். தற்போது ஊரடங்கு அமலில் உள்ளதால் மீன்பிடிக்க அனுமதி இல்லை. இருப்பினும் நக்கம்பாடி, சொக்கநாதபுரம், நம்மங்குணம், செந்துறை ஆகிய பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் மீன்பிடிக்க ஏரியில் இறங்கினர். பின்னர் தகவல் தெரிந்து போலீசார் வந்ததும் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் மா விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. இங்கு பங்கனப்பள்ளி, மல்கோவா, செந்தூரா, காலைப்பாடி, இமாமஸ், காசாலட்டு உள்ளிட்ட ஏற்றுமதி தரம் வாய்ந்த மாங்காய்கள் விளைவிக்கப்படுகின்றது. பெரியகுளம் பகுதியில் 40,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மா விவசாயம் செய்யப்படுகிறது. மாங்காய்கள் நல்ல விளைச்சல் அடைந்துள்ள போதிலும் அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் விளைந்துள்ள மாங்காய்களை வாங்க வெளி மாநில வியாபாரிகள் வரவில்லை. இதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் நோய் தொற்று பரவல் காரணமாக முழு பொது முடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மாங்காய் வியாபாரம் மந்தமானது. மேலும் விளைச்சல் அடைந்த மாங்காய்கள் சேதமடைந்து மாந்தோப்புகளில் உதிர்ந்து மா விவசாயிகளுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், குவியல் குவியலாக மாந்தோப்புகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான மாங்காய்கள் சேதமடைந்து உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இதற்கு தமிழக அரசு பெரியகுளம் பகுதியில் மாம்பழ கூழ் தொழிற்சாலை மற்றும் மாம்பழங்களை பதப்படுத்தும் தொழில் கூடங்களை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். போன வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் விளைச்சல் இல்லை, அதனால் வந்து ஏதோ இருந்த மாம்பழத்தை வித்துட்டாங்க. இந்த தடவை விளைச்சல் இருக்குது, ஆனால் வந்து தளர்வற்ற லாக்டவுன்னால் எங்கேயும் விற்க முடியல. விவசாய உரமே கடுமையான சிரமத்தில் இருக்காங்க. அதுக்கு அடிப்படை காரணம் பெரிய உலகத்தில் வந்து இப்போ கூழ் 17 அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை. அதுக்கு அடிப்படையாக வந்து விவசாயிகளுக்கு அரசியல்வாதிய அரசாங்கம் இப்போ இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு நல்லதாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா இப்போ மா விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. திண்டுக்கல் நத்தம் சாலையில் பெண்ணாகரத்தில் சிபிஎஸ்இ தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. கொரோனா பாதிப்பின் காரணமாக பள்ளி மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடைபெற்று வருகிறது. பெற்றோர்கள் உடனடியாக முதல் பருவத்திற்கான முழு கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் என நிர்வாகம் கூறியிருந்தது. ஆனால் ஊரடங்கு காரணமாக உடனடியாக கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாது என்றும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் சில பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை ஏற்காத பள்ளி நிர்வாகம் ஆன்லைன் வகுப்புக்கு கட்டணம் செலுத்தவில்லை என கூறி 5ஆம் வகுப்பு படிக்கும் 13 மாணவிகளை ஆன்லைன் வகுப்பிலிருந்து திடீரென நீக்கியுள்ளது. அதேபோல் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கட்டணம் கட்டாத ஏராளமான மாணவ மாணவிகள் ஆன்லைன் வகுப்புக்கு அனுமதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக பள்ளி கல்வித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் மற்றும் பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில்
வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்கான பேரிடர் உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இம்மையத்தின் மூலம் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்ட நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மருந்துகள், ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய நடமாடும் ஆம்புலன்ஸ், மருத்துவமனைகளுக்கு தேவையான உதவிகள் உள்ளிட்டவற்றை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 733-93-7483-8 9-3-4-2-3-7-4-8-3-8 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உதவிக்கு அழைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இறப்பு சதவீதத்தையும் குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொரோனா தடுப்பு ஆலோசனைக் குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனையை பார்வையிட்டு அங்கு கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகளை குறித்து விஜயபாஸ்கர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 36,000 26,000 குறைந்து வருவது மன நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் இறப்பு சதவீதத்தையும் குறைக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கருப்பு பூஞ்சை நோயால் 580 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான மருந்தை மத்திய அரசிடம் பெற்று உயிரிழப்புகளை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் திறந்த வெளித்திடலில் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் கூடிய 300 படுக்கைகள் கொண்ட தற்காலிக கோவிட் கேர் மையத்தினை சென்னையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வு குறித்து மாவட்ட கல்வி அலுவலர்கள், கல்வியாளர்கள், பெற்றோர் நல சங்கங்கள், மருத்துவக் குழுவினர், மாணவர்கள் அமைப்பு உள்ளிட்ட அனைவரிடமிருந்தும் காணொலி மூலம் கருத்து கேட்கப்பட்டு முதல்வரிடம் தெரிவிக்க உள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் அணைக்கட்டிலிருந்து கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மருதூர் அணைக்கட்டு பகுதியில் சுற்றுலா தளம் அமைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் நீர்வழிப்பாதையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் அரசு அங்கீகாரத்துடன் ஒவ்வொரு பகுதியிலும் அரசு மற்றும் தனியார் கொரோனா மையங்கள் அமைத்து கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அரசின் அங்கீகாரம் இல்லாமல் பொள்ளாச்சி பகுதியில் சில தனியார் பரிசோதனை மையங்கள் செயல்பட்டு வருவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு நகராட்சி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் அங்கிருந்து ஆய்வுக்கூடம் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படுவதும் அவர்கள் எடுக்கும் சளி மற்றும் இரத்த மாதிரிகள் அனைத்திற்கும் ஊர்ஜிதமான பரிசோதனை முடிவுகளை வழங்குவதில்லை எனவும் தெரியவந்தது. இதையடுத்து அங்கிருந்து ஊழியர்களை வெளியேற்றிய அதிகாரிகள் அந்த மையத்துக்கு சீல் வைத்தனர். மேட்டூர் அடுத்த மாதையன்குட்டை பகுதியைச் சேர்ந்த 7 சிறுவன் பாரி கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு சிரமப்படும் ஏழைகளுக்கு தனது சேமிப்பு பணத்தை கொடுக்க ஆசைப்பட்டான். சிறுவன் பாரி சேமித்து வைத்திருந்த 1,000 ரூபாயை சிறுவனின் தந்தை பூபதி மேட்டூர் ரோட்டரி சங்க நிர்வாகிகளை சந்தித்து கொடுத்துள்ளார். சிறுவன் பாரியின் செயலால் உந்துதல் ஏற்பட்டு மேட்டூர் டேம் சிட்டி ரோட்டரி கிளப், தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கம், தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கம் இணைந்து 25 தெர்மல் ஸ்கேனர் மற்றும் 25 பல்ஸ் ஆக்சிமீட்டர்களை வாங்கி மேட்டூர் நகராட்சி அதிகாரிகளிடம் வழங்கினர். திருப்பூர் மாவட்டத்தில் வனப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக அவினாசி மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து மதுவிலக்கு போலீசார் அவினாசியை அடுத்து சேயூரில் குட்டகம் சாலையில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு ஆண்மயில் சாலையில் சோர்ந்து போய் கிடப்பதைக் கண்ட மதுவிலக்கு உதவி ஆய்வாளர் சர்வேஸ்வரன் மற்றும் தலைமை காவலர் வெங்கடேஸ்வரன் ஆகிய இருவரும் அதை பறக்கவிட முயற்சி மேற்கொண்டனர். அதன் காலில் காயம் ஏற்பட்டிருந்ததால் பறக்க முடியாமல் திணறியது. உடனடியாக மயிலை மீட்டு அவினாசி கால்நடை மருத்துவமனையில் சேர்த்தனர். கால்நடை மருத்துவர் இளவரசு மயிலுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கியதில் அதன் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்தது. இதையடுத்து வனத்துறை மான் பாதுகாவலர் சிவமணி புதுப்பாளையம் வனப்பகுதியில் மயிலை விட்டார். விருதுநகர் மாவட்டம் தளவாய்புரம் ஊராட்சிக்கு முத்துசாமி என்பவர் தலைவராக உள்ளார். துணைத் தலைவராக ரவிச்சந்திரன் என்பவரும் 8 ஊராட்சி மன்ற உறுப்பினர்களும் உள்ளனர்.
ஊராட்சித் தலைவராக முத்துசாமி பொறுப்பேற்ற பின்னர் வரவு செலவு கணக்குகளை உறுப்பினர்கள் மத்தியில் சமர்ப்பிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தலைவரின் உறவினர் கதிரேசன் என்பவர் நிர்வாகத்தில் தலையிடுவதாக கூறப்படுகிறது. எனவே ஊராட்சித் தலைவரை கண்டித்தும் அவரின் உறவினர் தலையீட்டை நிறுத்தக் கோரியும் சக ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் 7 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் வளாகத்தில் தனியார் காலனி தயாரிப்பு நிறுவனம் இயங்கி வருகிறது. ஊரடங்கு காரணமாக கடந்த 20 நாட்களாக செயல்படாமல் இருந்து வந்த இந்த நிறுவனம் கடந்த 31 தேதியிலிருந்து மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. இந்நிலையில் 40% பணியாளர்களுக்கு மேல் பணிபுரிந்து வருவதாக சில நாட்களுக்கு முன்பு செய்தி வெளியானது. இதனையடுத்து அந்நிறுவனத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரி கற்பகவள்ளி 40% பணியாளர்களுக்கு மேல் பணிபுரிந்து வருகிறார்களா என ஆய்வு மேற்கொண்டு அனுமதித்த எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்த ஊழியர்களை வெளியேற்றி நடவடிக்கை மேற்கொண்டார். ஓசூரிலிருந்து குட்கா கடத்தி வந்து சென்னை அனகாப்புத்தூரில் ஒரு வீட்டில் பதுக்க வைத்து சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விநியோகம் செய்தது தெரியவந்துள்ளது. சென்னையை அடுத்த திருநிர்மலை சர்வீஸ் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தில் காய்கறிகள் கொண்டு செல்வது போல் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை ஓசூரிலிருந்து கடத்தி வந்தது தெரியவந்தது. அதேபோல் சொகுசு கார் ஒன்றை சோதனையிட்டபோது அதில் புகையிலை பொருட்கள் இருந்ததும் தெரியவந்தது. 2 வாகனங்களில் இருந்த 1 டன் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 7 பேரை கைது செய்தனர். கொரோனா பரவுறதுக்கு மக்களிடம் வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. 2வது விஷயம், அவங்க வந்து இந்த சமூக இடைவெளி இதெல்லாம் ஃபாலோ பண்ணலை. யாருமே மாஸ்க் போடணும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டாயப்படுத்தி தான் போடணும்னு இல்லை. அவங்கவுங்களுக்குன்னு சுயமாக நம்ம வந்து எப்படி ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரோம், காலில் முள் குத்தும் கல் குத்தும்னு, அது மாதிரி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் இதில். 2வது வந்து சமூக இடைவெளி அப்படிங்கிறத வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஒரு விஷயத்தை வந்து வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையா இது, அன்னைக்கு அவசியமாக நம்ம அந்த விஷயத்துக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து எப்போதும் போல் மக்கள் வந்து கூட்டமாக திரிகிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். கவர்மெண்ட்டு சொன்னால் மட்டும் போதாது, நம்மளுக்குள்ளரையும் சுய கட்டுப்பாடுங்கிறது ஒன்று வேணும். வெளியில் போகும்போது மக்கள் எல்லோரும் தேவை ஏற்பட்டால் மட்டும் வெளியில் போயிட்டு, போகும்போதுமே சமூக இடைவெளியோட மார்க்கெட்டோ இல்லை நீங்கள் போடுற மாலோ எதுக்கோ ஒன்று போனாலும் சமூக இடைவெளியோட போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே உங்கள் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவினாலே இந்த நோயை வந்து ஈஸியாக நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம். அரசு சொல்கிற எல்லா வழிமுறைகளையும் கரெக்டாக கடைப்பிடிச்சா மட்டுமே போதும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுலேருந்து தவிர்த்துக்கலாம். அரசு சொல்லக்கூடிய சமூக இடைவெளி, இது முகக்கவசம் அணிவது, இதெல்லாம் வந்து கடைப்பிடிச்சா இந்த நோயிலிருந்து நம்ம கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். சரியான முறையில் அவங்க வந்து இது சுகாதார விதிமுறைகள் எல்லாம் கடைப்பிடிக்கிறது இல்லை. பஸ்ஸில் போகும்போது அது இதிலெல்லாம் வந்து சரியான முறையில் உட்கார்றதில்ல, நெருக்கி உட்கார்ந்துக்கிறாங்க, முகக்கவசம் போடுறதில்ல, டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூடுமாட வரைக்கும் முகக்கவசம் போட்டுக்கிறேன். வீட்டில் பெரும்பாலும் நான் வெளியில் ரொம்ப போகிறதில்ல, அந்த முறையில் நான் என்னை பாதுகாத்துக்கிறேன். கொரோனா பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப கிடையாது. மக்கள் வந்து மாஸ்க் அணிஞ்சு தகுந்த இடைவெளி விட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அரசு சொல்கிற விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறதே இல்லை பொதுமக்கள், அதனாலே தொற்று அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அரசு சொல்கிற விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக 100% வந்து கடைபிடிச்சாங்கன்னா தொற்று இல்லாமலே வந்து நம்ம செஞ்சிடலாம். பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வே கிடையாது, அவங்கள்ட்ட முகக்கவசம் போடுறது கிடையாது, கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க, அதை வந்து எதுவுமே அவங்க வந்து செய்கிறதே கிடையாது. நல்ல முகக்கவசம் போட்டு கூட்டங்களில் நிற்காமல் ஒருத்தர் யாராவது இருமுனா அவங்க பக்கத்தில் இல்லாமல், இருமுறவங்களுமே வந்து துணியோ அல்லது ஏதோ துண்டோ கையோ வச்சுக்கிட்டு இருமணும். திம்முறவங்க வந்து நல்லா முகக்கவசம் போட்டுக்கிட்டு மக்கள் பொதுமக்கள் மத்தியில் திம்மாமல் இருமாமல் எச்சிகள்லாம் துப்பாமல் இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சால் நம்ம கொரோனாவை வந்து மிக சிறப்பாக சீக்கிரமே வந்து இல்லாமல் பண்ணிடலாம்.
மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவமழை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை உருளிகள், ஆயர்பாடி, பன்னிமேடு, சங்கிலிரோடு, சின்கோனா போன்ற எஸ்டேட் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சிரமம் அடைந்தனர். மேலும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோளையாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான வெள்ளனம்பட்டி, வேடச்சந்தூர், தட்டாரப்பட்டி, அரியப்பித்தம்பட்டி, நாகம்பட்டி, ஜேனன்கோட்டை, கருக்காம்பட்டி ஆகிய பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் கூடிய கனமழை சுமார் ஒரு மணி நேரம் பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சுமார் 80% விளைச்சலை நெற்பயிர்கள் எட்டியிருந்த நிலையில் யாஸ் புயலால் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நிலத்தில் சாய்ந்து சேதமானது. முழு விளைச்சல் எட்டாததால் தற்போது நிலத்தில் சாய்ந்த கதிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளனர். மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு ₹20,000 வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர். இந்நிலையில் வேளாண்மைத்துறை உயர் அதிகாரிகள், வட்டாட்சியர், துணை வேளாண் அலுவலர் உள்ளிட்டோர் சேதமான பயிர்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்தனர். நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வறண்ட வானிலையுடன் வெப்பக்காற்று வீசி வந்தது. இந்த நிலையில் திடீரென சூறைக்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியது. மேலும் இந்த மழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்தில் உழவுக்கும் நிலக்கடலை பாசிப்பயிர் சாகுபடிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கண்ணூத்து கிராமத்தில் தண்ணீருக்காக குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்த காட்டெருமை கூட்டத்தில் இருந்த 2 கன்றுகள் 60 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்தன. வனத்துறையினர் கயிறு கட்டி காட்டெருமை கன்றுக்குட்டிகளை மீட்க முயன்றனர். கிணற்றில் குறைந்த அளவே தண்ணீர் இருந்தபோதும் கன்றுகளின் சீற்றத்தால் மீட்கும் முயற்சி தோல்வியடைந்தது. கன்றுகளை மீட்க உரிய உபகரணங்களின்றி தவித்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி கிணற்றில் இறங்கி கிரேன் இயந்திரம் மூலம் அவற்றை மீட்க முடிவு செய்தனர். இந்நிலையில் அங்கு வந்த துவரங்குறிச்சி தீயணைப்புத்துறை வீரர்கள் கிணற்றில் இறங்கி ஊராட்சி நிர்வாகத்தின் குப்பை தொட்டியை கிரேன் மூலம் கிணற்றில் இறக்கி அதில் கன்றுகளை எடுத்து உயிருடன் வெளியே கொண்டு வந்தனர். வெளியே வந்த கன்று வீரர்களின் கைகளிலிருந்து துள்ளி குதித்து அப்பகுதியில் ஓடத் தொடங்கியது. பின் கன்றுகளை பிடித்த தீயணைப்புத் துறையினர் வனத்துறையினர் மூலம் அருகில் உள்ள காப்பு காடுகளில் சென்று அவற்றை விட்டனர். 2 தினங்களாக கிணற்றில் தவித்த காட்டுரிமை கன்றுகள் மீட்கப்பட்டாலும் இதுபோன்ற சம்பவங்களில் மீட்பு கருவி இல்லாமல் வனத்துறையினர் தொடர்ந்து தவித்து வருவதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டுக்கோட்டை நகராட்சியில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வந்த மணிகண்டன் என்பவர் பட்டுக்கோட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி தனக்கு பணி நிரந்தரம் செய்யக்கோரி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இதுவரை 9 முறை இதே செல்போன் டவரில் ஏறி மணிகண்டன் தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் எனவும், ஒவ்வொரு முறையும் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் அவரிடம் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தி மேலிருந்து கீழே இறக்கி அறிவுரை கூறி அனுப்புவதும் வாடிக்கையாகிவிட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மணிகண்டன் செல்போன் டவரின் மீது ஏற முடியாதபடி 20 அடி உயரத்திற்கு தகர சீட்டுகளால் வேலி அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது ஏறி உள்ளே சென்றது காவல்துறையினருக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சின்னமோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியங்கா. இவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரும் 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவருக்கும் நெருக்கம் அதிகமாக கர்ப்பமடைந்த பிரியங்கா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி விக்னேஷிடம் கூறியுள்ளார். கருக்கலைப்பு செய்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறியதால் பிரியங்கா கருக்கலைப்பு செய்துள்ளார். ஆனால் திருமணம் செய்யாமல் விக்னேஷ் தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 8 மாதத்திற்கு முன்பு தலைமறைவான விக்னேஷ் ஊருக்குள் வந்துள்ளார். அப்போது அக்கிராம மக்கள் மற்றும் பெண்ணின் உறவினர்கள் வீட்டின் முன் குவிந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வந்த போலீசார் விக்னேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் போடி கீழசொக்கநாதபுரத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பவில்லை.
மாணவியை கடத்தியதாக அதே பகுதியைச் சேர்ந்த கோபி மற்றும் உடந்தையாக இருந்த கணேசன் அஜித்குமார் ஆகிய மூன்று பேர் மீது மாணவியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் கோபியும் அம்மாணவியும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாணவி 5 மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் அவரை அழைத்து சென்று திருமணம் செய்து கொண்டதாகவும் கோபி ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து கோபியை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் இருசக்கர வாகனம் கார் போன்ற வாகனங்களில் ஆந்திராவுக்கு சென்று மது பாட்டில்களை வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதியான கனகமா சத்திரத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு காரில் 500 மது பாட்டில்கள் கொண்டுவரப்பட்டதை கண்டறிந்தனர். இதையடுத்து காரில் வந்த சென்னையில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் விஷ்ணு ஆனந்த் ஆகிய இருவரையும் கைது செய்து காரையும் மது பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மைசூரிலிருந்து தூத்துக்குடி செல்லும் அதிவிரைவு ரயில் ஈரோடு ரயில் நிலையம் வந்தபோது அதில் ரயில் நிலைய போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த இருவரிடம் தீவிர சோதனை மேற்கொண்டதில் கர்நாடக மாநிலத்திலிருந்து மது பாட்டில்களை வாங்கி தமிழகத்தில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதற்காக மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் கடத்தி வந்த 68 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அதே ரயிலில் இருக்கைக்கு கீழே பையில் இருந்த 443 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து கடத்தியவர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் அதிக அளவில் சாராயம் காய்ச்சப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் வனத்துறையினர் கல்வராயன் மலைப்பகுதியில் சோதனை செய்தபோது சாராய வியாபாரிகள் சிலர் வனத்துறை அதிகாரிகளின் வாகனங்களை தீயிட்டு கொளுத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னை பஜார் தெருவைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் தந்தை பெயரில் உள்ள வீட்டை தனது பெயருக்கு பட்டா மாறுதல் செய்ய பொன்னை கிராம நிர்வாக அலுவலர் கவிதாவிடம் மனு கொடுத்துள்ளார். இதற்கு கிராம நிர்வாக அலுவலர் கவிதா 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து வெங்கடேசன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய பணத்தை வெங்கடேசனிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர். இதையடுத்து ரசாயனம் தடவிய 10,000 ரூபாய் பணத்தை கவிதாவிடம் வெங்கடேசன் கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் கவிதாவை கைது செய்தனர். போசூர் அடுத்த கல்லுக்கொண்டப்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் அக்ஷய் என்பவர் பணியாற்றி வருகிறார். கடந்த வாரம் இவரின் இருசக்கர வாகனம் திருட்டு போனது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வாகனத்தின் மீது அமர்ந்து பூட்டை உடைத்து தள்ளி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இதுகுறித்து அக்ஷய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் புகாரை ஏற்க காவல்துறை தாமதித்தும் மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து வாகனத்தை கண்டுபிடித்து தர வேண்டும் என அக்ஷய் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு திண்டலில் செயல்பட்டு வரும் லிட்டில் சிஸ்டர் முதியோர் இல்லத்தில் 40 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதியில் இருந்து 76 முதியோர் தங்கியுள்ளனர். அவர்களில் ஒரு சிலருக்கு சளி காய்ச்சல் இருந்ததை அடுத்து முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள 76 முதியோர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 40 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மீதமுள்ள 36 பேருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ஈரோடு மாநகராட்சி சார்பில் தடுப்பு நடவடிக்கையாக முதியோர் இல்லத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. தமிழகத்தில் தளர்வுகளற்ற ஊரடங்கு உத்தரவு காரணமாக கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் ஊரடங்கை மதிக்காமல் சிலர் இருசக்கர வாகனங்களில் விடுமுறையில் சுற்றுவது போல் சுற்றி வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் பொறுப்பின்றி சுற்றியவர்களை வரிசையாக நிற்க வைத்து நோயின் தீவிரம் குறித்து பொறுமையாக அறிவுறுத்தி வருகிறார் உதவி ஆய்வாளர் ராஜாராம். இவ்வாறு பொதுமக்களுக்கு தெளிவாக பொறுமையாக நண்பனை போல் அறிவுரை வழங்கிய உதவி ஆய்வாளர் ராஜாராமுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.
மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளான மீனாட்சிபுரம், அணைக்கரைப்பட்டி, சில்லமரத்துப்பட்டி, முந்தல், குரங்கணி, தேவாரம் போன்ற பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இந்த மழையால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் பகுதிகளில் சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றியது. திடீரென ஒளிவட்டம் தோன்றியதால் ஏதோ கிரகணம் நிகழ்கிறது என பொதுமக்கள் பேசிக்கொண்டு ஆச்சரியத்துடன் பார்த்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட இளையான்குடி கிராமத்தில் உள்ள 45 வயதுக்கு மேற்பட்ட 64 பேர் மாவட்ட நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் 100% நபர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்ட முதல் கிராமமாக இளையான்குடி கிராமம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 18 வயது முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களுக்கு திருநள்ளாறில் முகாம் அமைத்து தடுப்பூசி போட ஏற்பாடு செய்து தருமாறு ஆட்சியர் அர்ஜுன் சர்மாவிடம் அந்த ஊர் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர். ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு ஜெயங்கொண்டம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஆக்சிஜன் செறிவூட்டல் கருவியும் லயன் சங்கத்தின் சார்பில் மருத்துவமனை தளவாட பொருட்களும் வழங்கப்பட்டன. இவற்றை அமைச்சர் சிவசங்கர் மருத்துவர்களிடம் வழங்கினார். கும்பகோணம் நாச்சியார் கோயில் கடைத்தெருவில் சலூன் கடை நடத்தி வரும் மனோஜ் அப்பகுதியில் ஏழை மக்கள் உணவில்லாமல் தவிப்பதை பார்த்து தினம்தோறும் 100 பேருக்கு மதிய உணவு, பிஸ்கட் பாக்கெட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வழங்கி வருகிறார். மனோஜின் நண்பர்கள் பலர் இந்த பணியில் அவருடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பாரி நகரில் கோட்டையூர் பேரூராட்சியின் சார்பில் தனியார் IAS அகாடமி வளாகத்தில் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. முகாமில் 360 தடுப்பூசி கையிருப்பில் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் சுமார் 600 மேற்பட்டோர் கூடினர். இதனால் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் பிராந்தியக்கரை, மூலக்கரை, வடமலை, மணக்காடு, கரியாப்பட்டினம், நாகக்குடையான், கத்திரிப்புலம், குரவப்புலம் உள்ளிட்ட 9 கிராமங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 100 பேருக்கு அரிசி, காய்கறி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொரோனா நிவாரணப் பொருட்களாக முன்னாள் அமைச்சர் OS மணியன் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் கொரோனா பாதிப்பால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வரவேண்டாம் எனவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறினார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்த 20 பயனாளிகளுக்கு 21,47,000 மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சா திவ்ய தர்ஷினி வழங்கினார். இந்நிகழ்வில் தருமபுரி சார் ஆட்சியர் மு பிரதாப், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி பகுதியில் ஊரடங்கால் வேலை இழந்து வறுமையில் வாடும் மக்களுக்கு அரிமா சங்கம் சார்பில் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த வர்ஷனா தோட்டத்தில் உள்ள மரத்தில் ஊஞ்சல் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக துப்பட்டா கழுத்தில் மாட்டியதில் மூச்சுத்திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பழையன்குடி கிராமத்தில் 50 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். ஊரடங்கு காரணமாக பழங்குடியின மக்கள் உணவு கூட கிடைக்காமல் சிரமத்திற்கு ஆளாகினர். இவர்களின் நிலை அறிந்து கூடலூர் போலீசார் மற்றும் கம்பம் நேதாஜி அறக்கட்டளை இணைந்து அரிசி, மளிகைப் பொருட்கள், காய்கறி, பெட்ஷீட் அடங்கிய தொகுப்பை திண்டுக்கல் சரக காவல்துறை DAG முத்துசாமி வழங்கினார். வேலூர் மாவட்டம் கரசமங்கலம் ரயில்வே கேட் பகுதியில் விருதம்பட்டு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக ஒரே இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமாக வந்த 4 பேரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர்கள் கள்ளச்சாராயம் கடத்தி வந்தது தெரியவந்தது.
இதையடுத்து 50 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஒரு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் மற்றும் மாநகராட்சி சார்பில் 4 கோட்டங்களில் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 18 வயதிலிருந்து 44 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி போட்டுக் கொள்ள குவிந்தனர். இதனையடுத்து கூட்ட நெரிசல் மற்றும் தொற்று பரவலை தடுப்பதற்காக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக ட்ரோன் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் கிருமி நாசினி தெளிக்கும் பணியை எம்எல்ஏ ரா மாணிக்கம் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை பொருட்படுத்தாமல் சுற்றித் திரிந்தவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களுக்கு தடுப்பூசி போட்டு அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் காவல்துறை சார்பாக முதுகுளத்தூரில் உள்ள உழவன்தோப்பு காலனியைச் சேர்ந்த 7 எளிய குடும்பங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் காய்கறி பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் பொதுமக்கள் தயக்கம் காட்டி வருவதை கருத்தில் கொண்டு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியம் பற்றி கூறி தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறும் கட்டாயம் முகக்கவசம் அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 6 இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. அவற்றில் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் தடுப்பூசி செலுத்துவதற்காக குவிந்துள்ளதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் எழுந்துள்ளது. ஒரு முகாமில் நாள் ஒன்றுக்கு 250 தடுப்பூசி மட்டும் செலுத்தப்படும் நிலையில் 400க்கும் மேற்பட்டோர் வந்ததால் ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனை தடுக்க சுகாதாரத்துறை முறையான அறிவிப்பு வெளியிட வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் தங்க நகை கடை நிறுவனம் சார்பில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் பணிபுரியும் 103 ஊழியர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான 21 பொருட்கள் அடங்கிய மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் நகராட்சி பகுதியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரணையும் மேலவீதி வடக்கு வீதி சந்திப்பில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் வர்த்தக சங்கம் சார்பில் மிகப்பெரிய அளவில் கொரோனா வைரஸ் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. தேவையின்றி வீதிகளில் சுற்றியவர்களிடம் கொரோனாவால் ஏற்படும் பாதிப்பு குறித்து நகராட்சி ஆணையர், தூய்மை பணியாளர்கள், முன்களப் பணியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஊரடங்கால் பாதிப்படைந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் உணவுக்காகவும் மருத்துவ செலவிற்காகவும் நிவாரண நிதியாக தலா 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என வேலூர் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாநகர தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தும் வசதி கொண்ட படுக்கைகளுடன் கூடிய 50 நவீன கட்டில்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் பார்த்திபன் முன்னிலையில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இலவசமாக வழங்கியுள்ளனர். இவற்றின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் ஆகும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஜெயின் சங்கத்தின் சார்பாக முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்காக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் செறிவூட்டியும் மாற்றுத்திறனாளிகள், நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், தூய்மை பணியாளர்கள் என 300 பேருக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக காணப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு மற்றும் வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவலர்கள் விரைவில் சோர்வடைந்து விடுகின்றனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் பல்வேறு வகைகளில் முயன்று வருகின்றனர். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் காவலர்கள் குடையின் உதவியுடன் தொடர்ந்து தங்களது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர காவலர்களுக்கு மோர், தண்ணீர் ஆகியவையும் அடிக்கடி வழங்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி தினசரி சந்தை அருகே முழு ஊரடங்கை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ள நகராட்சி அதிகாரிகள் அங்கிருந்து 10000 ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். அந்த பகுதியில் விதிகளை மீறி மேலும் சிலர் கடைகளை திறந்து இருந்த நிலையில் அந்த கடைகளை மூடிய அதிகாரிகள் தொடர்ந்து விதிமுறைகளை மீறி செயல்பட்டால்
கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் நிலையத்திற்கு ரயில் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் 18,000 டன் நிலக்கரி கொண்டு வரப்படுகிறது. அவற்றை சிறிய வகை ரயில் என்ஜின் மூலம் மூன்று பகுதியாக பிரித்து நிலக்கரியை இறக்குவதற்காக இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நிலக்கரி பெட்டிகளை ரயில் இன்ஜின் இழுத்து சென்றபோது எதிர்பாராத விதமாக இன்ஜினில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைப்பதற்குள் ரயில் இன்ஜின் முழுவதுமாக எரிந்து சேதமானது. திருச்சி காஜா தோப்பு பகுதியில் வசிப்பவர் மூதாட்டி நஜிமா பேகம் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரின் மகளை பார்ப்பதற்காக உறையூருக்கு கடந்த 25ஆம் தேதி சென்றுள்ளார். அப்போது இவரது வீட்டின் ஜன்னல் உடைந்து இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டிலிருந்து 10 லட்சம் திருட்டு போனது தெரியவந்தது. இப்புகாரின் பேரில் தில்லி நகர் போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை கொண்டு விசாரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாப்பன் சாவடியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளி கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத சிலர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கணினி, பிரிண்டர், மாணவர்களுக்காக வைத்திருந்த விளையாட்டுப் பொருட்கள், ஒலிபெருக்கி ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் குறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் கீழக்குடிகாடு கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் கிராம நிர்வாக அலுவலர் அசோக்குமார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது 6 மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தி வந்தது தெரியவந்தது. மாட்டு வண்டியை ஓட்டி வந்தவர்களை விசாரணை செய்ய முயன்றபோது அவர்கள் வண்டியை விட்டு தப்பி ஓடினர். தகவலின் பேரில் அங்கு வந்த தா பழூர் காவல்துறையினர் மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு கடத்தி வரப்பட்ட ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பாரதி நகரில் உள்ள ஒரு ஒர்க் ஷாப்பில் காகித பேல்கள் பாரம் ஏற்றி வந்த லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 320 மதுபாட்டில்களை மேட்டுப்பாளையம் போலீசார் பறிமுதல் செய்தனர். லாரி ஓட்டுநர் உட்பட 2 பேரை கைது செய்து லாரியை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் தடுப்பூசி போட முன்பதிவு செய்த 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வைர விழாப்பள்ளியில் தடுப்பூசி போட சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்திருந்தது. முன்பதிவு செய்த 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 200 பேர் டோக்கன் அடிப்படையில் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பள்ளியில் தடுப்பூசி போடப்படுகிறது என்ற செய்தி அறிந்த பலர் பள்ளியின் முன் குவிந்தனர். முன்பதிவு செய்யாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வந்திருந்த பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். சேலம் சென்னை இடையே இயக்கப்பட்டு வந்த தனியார் ட்ரூஜெட் விமானம் இனி வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்கள் மட்டுமே விமானம் இயக்கப்படும். இந்த விமானம் சென்னையிலிருந்து காலை 7:15 புறப்பட்டு 8:15 சேலம் சென்றடையும். சேலத்திலிருந்து 8:35 புறப்பட்டு 9:35 சென்னை வந்தடையும் என்று சேலம் விமான நிலைய இயக்குநர் ரவீந்திர சர்மா தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையில் சிலிண்டர்களில் ஆக்சிஜன் நிரப்பி அனுப்புவதற்கு 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலம் தினசரி 400 சிலிண்டர்களில் ஆக்சிஜன் நிரப்பப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆக்சிஜன் தேவையை கருத்தில் கொண்டு 2வது அலகின் மூலம் ஆக்சிஜன் தயார் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இது வெற்றியடைந்த நிலையில் மேலும் ஆக்சிஜன் உற்பத்தி தயாரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறி தோட்டங்களுக்கு பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வலியுறுத்தியுள்ளார். இதனை தோட்ட உரிமையாளர்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் தடுப்பூசி செலுத்தாமல் பணிகளுக்கு அழைத்துச் செல்வது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா எச்சரித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கைகாட்டியில் சிலர் போலியாக மதுபானம் தயாரித்து விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சோதனை செய்ததில் காலி மதுபாட்டிலில் சாராயத்துடன் குளத்தினரை கலந்து போலி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 15 லிட்டர் எரிசாராயம் மற்றும் 15 மது பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஓடைப்பட்டி தம்பிரான் ஊத்துமலை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக
தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து உத்தமபாளையம் மதுவிலக்கு பிரிவினர் தம்பிரான் ஊத்துமலை பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ஓடைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் சேகர் என்பவர்கள் இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்தது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பழைய ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் தொடக்கப்பள்ளியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. 200 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் மையத்தில் அதிகமானோர் கூடினர். இதனால் டோக்கன் இல்லாதவர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது. சிலரிடம் டோக்கன் இருந்தும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து மீண்டும் தடுப்பூசி கொண்டுவரப்பட்டு டோக்கன் வைத்திருந்தவர்களுக்கு செலுத்தப்பட்டது. மதுரையில் திடீர் பணி நீக்கம் செய்யப்பட்ட 29 ஆயுஷ் மருத்துவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளதாக வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். கொரோனா முதல் அலையின் போது ஒரு வருட ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 29 ஆயுஷ் மருத்துவர்கள் ஓராண்டு ஒப்பந்த காலம் நிறைவு பெறும் முன்பே பணி நீக்கம் செய்யப்பட்டனர். பணி வழங்க கோரி ஆட்சியரிடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது 29 ஆயுஷ் மருத்துவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 29 ஆயுஷ் மருத்துவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உசிலம்பட்டி அருகே உள்ள மதுரை தேனி மாவட்ட எல்லைப்பகுதியான ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் பசியால் வாடும் குரங்குகளுக்கு தினந்தோறும் உசிலம்பட்டி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் வாழைப்பழங்களை கொடுத்து வருகிறார். தனது பணியை முடித்த பின்பு ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதிக்கு செல்லும் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் அங்கு வசிக்கும் நூற்றுக்கணக்கான குரங்குகளுக்கு காவலர்களின் உதவியுடன் வாழைப்பழங்களை உணவாக வழங்கி வருகிறார். போக்குவரத்து காவல் ஆய்வாளரின் இந்த மனிதநேயமிக்க செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது.